திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள அரசு மருத்துவமனையில் வயிற்று வலிக்கு சிகிச்சை பெறுவதற்கு வந்த குழந்தைக்கு மருத்துவம் பார்க்காமல் அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவரை கண்டித்து தந்தை ஒருவர் சாலை மறியலில் ஈடுபட்டார். வந்தவாசி அருகே வெண்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த தியாகராஜன் அவருடைய குழந்தைக்கு திடீரென வயிற்று வலி ஏற்பட்ட நிலையில் குழந்தையை வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளார். அப்போது பணியில் இருந்த மருத்துவர் குழந்தைக்கு மருத்துவம் பார்க்காமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது குழந்தை வயிற்று வலியால் துடித்துக் கொண்டிருந்த நிலையில் ஆத்திரமடைந்த தியாகராஜன் வந்தவாசி மேல்மருவத்தூர் சாலையில் குழந்தையுடன் மறியலில் ஈடுபட்டார். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்தவாசி ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனைக்கு வந்தோம். வந்தபோது பார்த்தீங்கன்னா பாய்சன் கேஸ் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாங்க. முக்கால் மணி நேரமாக நான் ஓபி போட்டு மறுபடியும் திரும்பி போய் அவங்கள கேட்கும் போது நீங்கள் நர்ஸை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து இப்போ வந்தவாசி ஜிஹெச்சில் இருக்கிற டாக்டர் வந்து குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காம என்னுடைய பொண்ணு முக்கால் மணி நேரமாக வயிறு வலியோடு துடிச்சின்னு இருக்குது, இதுக்கு வந்து இதுக்கான டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்றாங்க, ஏன்ச்சு கேட்டால் யாரும் வேணாலும் போய் பாருங்கள் உங்களால் பார்க்க என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சிட்டு போகிறாங்க. உங்களுடைய உயிர்களை வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த டாக்டருங்க வந்து உயிர் பறிக்கிறதுக்கு நிலைமையை தான் பண்ணுறாங்களே கண்டி காப்பாற்றுறதுக்கான இந்த நிலைமையை இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டருங்க யாருமே முன் வரல, ஏதோ கடமைக்கு வேலைக்கு வந்தோம் இன்றைக்கி கையெழுத்து போட்டோம் போயின்னு இருக்காங்க நினைக்கிறாங்களே கண்டி இன்றைக்கி ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லை.